வணக்கம் நண்பர்களே, என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். ஆன்மீகம்னா என்னங்க? அதாவது ஆங்கிலத்தை ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. உங்களோட மதத்தின் சடங்குகளை முறையாக பின்பற்றுவது ஆன்மீகமா? இல்லைனா உங்களோட மத ஆலயங்களுக்கு அவங்க சொல்கிற காலத்திற்கு வருவது ஆன்மீகமா? அப்படி இல்லைனா குடும்பத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, சந்நியாசம் வாங்கி கொண்டு ஆன்மீக பாதையில் நகர்வது ஒரு ஆன்மீகமா? இல்லைனா மதத்தை காப்பாற்றுறது ஆன்மீகமா? இன்றைக்கி ஒரு சில சம்பவங்கள் பார்க்க முடியும், என்னோட சாமி தான் பெருசு, என்னோட கடவுள் தான் பெருசு அப்படின்னு மதத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள், அடுத்தவர்களை தாக்கி கொண்டிருக்கின்றார்கள், மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி. கேட்டால் அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆன்மீகமா? நிச்சயமாக கிடையாதுங்க. இது எதுவுமே ஆன்மீகம் இல்லை. உண்மையான ஆன்மீகம்னா எதுங்க? உண்மையான ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா, உங்களை புரிந்து கொள்வது. உங்களை புரிந்து கொள்வது தான் உண்மையான ஒரு ஆன்மீகம். ஏன் அப்படின்னா, உங்களை புரிஞ்சிக்காம இந்த உலகத்தில் நீங்கள் யாரையுமே புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் மனசில் இருக்கிறது தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வெளிப்படும். எனவே உங்களை புரிந்து கொள்வது மிக 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 அவசியம். உங்களை புரிந்து கொள்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும், நான் 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 அப்படின்ற எண்ணம். எல்லாமே அதில் தான் தொடங்கும், நானில் தான் தொடங்கும். இன்றைக்கி எனக்கு என்ன வேலை, இன்றைக்கி என்னோடய வேலையில் இது ஈஸியாக இருக்கும், இன்றைக்கி என்னோடய வேலையில் இது கஷ்டமாக இருக்கும், இதை நான் செஞ்சால் எனக்கு என்ன லாபம், அவங்க பேசுகிறாங்களே அதை பற்றி என்னோடய கருத்து என்ன, அவங்க பேசுகிறது என்னை பற்றியா, அவங்க வந்து புகழ்கிறது என்னையா, அவங்க இகழ்கிறது என்னையா அப்படின்னு எல்லாமே நான் 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 அப்படின்னு உங்களை சம்மந்தப்பட்ட அந்த எண்ணங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். ஒரு குரூப் ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், முதல்ல உங்கள் கண்ணு தேடுறது எதை, உங்களை தான் தேடுவீங்க. ஸோ எனவே நான் 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 அப்படின்ற ஒரு விஷயம் பூதாகாரமாக வளர்ந்து நிற்கின்றது. அதனால தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது அகல வேண்டும், இந்த நான் என்ற எண்ணம் கரைய வேண்டும். அப்போ தான் உங்களை நீங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். இது தாங்க உண்மையான ஒரு ஆன்மீகம். நான் என்ற எண்ணம் கரைந்து உங்களோட உண்மையான ஒரு ரூபம் உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எப்படி இதை செய்யறது? தியானத்தின் மூலமாக செய்யலாம், தியானம் அல்லது பிரார்த்தனை அல்லது வேறு ஏதாவது வார்த்தையாக இருந்தாலும். ஸோ மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களின் ஓட்டத்தை குறைத்து மன அமைதி பெற்று அதன் மூலமாக உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நான் என்ற எண்ணத்தை கரைக்க முடியும். ரெண்டாவது, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அல்லது செல்ஃப் என்கொயரி, சுய மதிப்பீடு. இல்லைன்னா சுய, அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு தெரியல, கேள்விகள் கேட்பதன் மூலமாக இந்த நான் என்ற எண்ணம் கரையும், உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க வேண்டும், நான் ஏன் இப்படி சிந்திக்கின்றேன், இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்குள்ளே ஏன் இந்த எண்ணங்கள் வருகின்றது, அதுக்கு என்ன காரணம், அந்த விதை எங்கே போடப்பட்டிருக்கின்றது, அதையே நான் இந்த அளவுக்கு ஆழமாக நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே கேள்வி கேட்க வேண்டும். நான் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் எப்போ சோகமாக இருக்கேன், அனைத்தையும் கேள்வி கேட்க வேண்டும். இதெல்லாம் கேட்கும்போது நான் என்பது நிலையற்ற தன்மை அப்படின்னு புரியும். அங்கிருந்து நிலையான நான் என்பது எங்கே இருக்கின்றதுன்ற அந்த பயணம் தொடங்கும். ஸோ இதற்கு உதவுவது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அல்லது செல்ஃப் என்கொயரி. அடுத்த வழி என்ன அப்படின்னு பார்த்தா, சர்வீஸ் டு அதர்ஸ்.
பிறருக்கு சேவை செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, நான் என்ற எண்ணம் கரைந்து பிறருக்கு உதவுதல் அப்படின்ற எண்ணம் ஆழமாக பதியும் போது நான் என்ற எண்ணம் முழுமையாக கரையும். நான் என்ற எண்ணம் கரையும் போது மன அமைதி உருவாகும், மகிழ்ச்சி உருவாகும். அங்கிருந்து உங்களோட தேடல் உண்மையான உங்களின் அந்த சுயரூபத்தை அடையாளம் காட்டும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது வழிவகுக்கும். இந்த மூணு வழிகள் இருக்குங்க இந்த ஆன்மீக தேடலில். அதாவது உங்களை புரிந்து கொள்வதற்கு நான் என்ற எண்ணத்தை கரைத்து விட்டு உண்மையான உங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த மூணு வழிகள் இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் ஒருவேளை இந்த ஆன்மீக தேடலில் இருந்தீங்கன்னா, அதாவது என்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்ற எண்ணத்தை கரைக்க வேண்டும் அப்படின்ற தேடலில் இருந்தீங்கன்னா, இந்த மூணு வழிகளை நீங்கள் ஏதாவது ஒன்றை பின்பற்றலாம். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்றால் என்ன, அதை பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.